வணக்கம். இன்றைக்கி வந்து நான் பேபி வைப்ஸ் நம்ம எப்படி வீட்டிலே தயார் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸை. ஸோ இது வந்து என் குழந்தைங்களுக்கு நான் வீட்டிலே தான் வந்து வைப்ஸ் ரெடி பண்ணினேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும், அந்த டெலிவரி டைமில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை செஞ்சேன். எனக்கு அது நல்லாவே பலன் கொடுத்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிச்சன் ரோல் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ பேப்பர் வந்து கொஞ்சம் அப்படியே திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த திக்கான பேப்பரை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டப்பா இருக்கோ அதை எடுத்து அதில் வந்து பாதியாக மடிச்சுக்கிறீங்க. பாதியாக இப்படி மடித்து அதில் வச்சுருங்க. அப்புறம் நான் இங்கே வந்து வார்ம் வாட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சூடக்கூடாது, நம்ம கை தொடுற அளவு சூடு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா தண்ணி வந்து லைட்டாக சூடாகட்டும். அண்ட் உங்களுக்கு தேவையானது வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, பேபி சோப்பு இல்லை பேபி வாஷ், இமாலயா ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை எந்த நீங்கள் வந்து எந்த பிராண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, ஜான்சன்ஸ் பேபி எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய். ஸோ இப்போ தண்ணி வந்து சூடாகும்போது நம்ம இதில் வந்து லைட்டாக ரொம்பவும் குறைவாக நம்ம வந்து குழந்தைக்கு போடுற பேபி சோப்போட அந்த சொல்யூஷனை போட்டுடலாம். நீங்கள் இன்கேஸ் சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க, உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லை அப்படின்னா, கத்தியால் அந்த சோப்போட லைட்டாக ஒரு கார்னரை வந்து நீங்கள் திருவி இதில் போட்டுருங்க, கட் பண்ணி இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய், நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்க்கலாம். லைக் வந்து ஆல்மண்ட் ஆயில், இல்லைனா வந்து விட்டமின் இ ஆயில், எது உங்கள் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். தண்ணி வந்து கை சுடுற சூடு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தொடர சூடு இருந்தால் போதும். இதை வந்து நம்ம அப்படியே டிஷ்யூ பேப்பர் இருக்கிற அந்த டப்பாவில் வந்து மெதுவாக ஊற்றிடலாம். ரொம்ப மெதுவாக நீங்கள் வந்து அந்த டிஷ்யூவில் படுற மாதிரி கொஞ்சம் ஊற்றுங்க. வீட்லேயே நம்ம வந்து பேபி வைப்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு சைடு ஊற்றிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் டிஷ்யூ பேப்பர் மடித்ததை வந்து அப்படியே எடுத்து இந்த சைடும் நான் வந்து ஊற்றிட போகிறேன். நம்ம பேபி வைப்ஸ் வாங்குவோம், நம்மளுக்கு அதில் என்னென்ன பொருள் கலக்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. என் குழந்தைக்கு வந்து உலர்ந்த சருமம் பிரச்சனை இருந்தது. ஸோ நான் வந்து இங்கே பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்டு, இங்கே இது இந்த ஊரில் இது ரொம்ப காமன், நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கூகுள் ஹெல்ப்னால நான் வந்து பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. நான் உங்களுக்கு காட்டும்போது ரொம்ப குறைவாக தான் தேங்காய் எண்ணெய் ஊட்டி காட்டினேன். உலர்ந்த சருமம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈரமாக்கக்கூடாது, லைட்டாக தான் வந்து நீங்கள் ஈரமாக்கணும். இது பண்ணுறது கொஞ்சம் கடினம், அதுவும் டெலிவரி டைமில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து நம்ம குழந்தையோட சருமத்தை பற்றி நம்ம யோசித்தோன்னா நம்மளுக்கு அது வந்து கஷ்டமாகவே தெரியாது. ரேஷஸ்லாம் வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு என்னன்னு கூட சொல்ல தெரியாது, அழ ஆரம்பிச்சிடும். நம்மளுக்குமே என்ன எது நடக்குதுங்கிறது புரியாது. அந்த மாதிரி டைமில் நம்மளே இந்த மாதிரி வைப்ஸ் பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ நிறையன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி வைப்ஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், குழந்தைக்கு வந்து க்ளீன் பண்ணி விடணுன்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது வந்து பெரிய நிறையா இது ஃபீல் பண்ணுறேன். அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு அம்மாவாக நம்மளுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால இது வந்து நீங்கள் ஒரு 10 நாள் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வாரம் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு திருப்பியும் இது காலியானவுடனே நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் குறையாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா டைம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருந்தது.
அதுக்கு என்னோட சின்ன சஜஷனும் என்னன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கூட உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் வெறும் டப்பாவில் பேப்பரை மடித்து மடித்து கூட வச்சுக்கிட்டு நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கம்மா தண்ணி மட்டும் சூடு பண்ணி அந்த சோப்பும் தேங்காயையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த உலர்ந்த சருமம் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை இல்லைனா நீங்கள் தேங்காயையை கூட அவாய்ட் பண்ணிடலாம். நான் தேங்காய் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, அந்த ஈரத்தன்மைக்காக தான். நம்ம வந்து திருப்பி திருப்பி தொடச்சி எடுத்தோன்னா அந்த பிஞ்சு சருமம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து எதுவும் ட்ரைனஸ் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் கொஞ்சோண்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை கூட அவாய்ட் பண்ணிடலாம். நான் வந்து தாய்ப்பால் கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் கொடுத்துருப்பேன். ஸோ நைட் டைமில் தான் நான் இதை வந்து இந்த வேலையை வந்து பண்ணுறேன். நைட் டைமில் எழுந்திரிச்சு பால் கொடுக்கும்போது நம்ம குழந்தை தூங்கிடுவா, எனக்கு வந்து தூக்கம் வராது. அப்போது வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் ரோலை எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் மடித்து மடித்து வச்சிட்ருப்பேன். அப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் தண்ணியை சூடு பண்ணி நான் வந்து ஊற்றிட்டுருந்தேன். ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து குழந்தைக்கு மட்டும் யூஸ்ன்னு இல்லைங்க, அதுக்கப்புறமா நம்மளுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரெயின் பிரயாணம் பஸ் பிரயாணம்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது கூட நம்ம இதை வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த விட்டமின் இ ஆயில்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை கூட நம்ம போட்டு நம்ம வந்து சருமத்தை பாதுகாத்துக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.